ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வடிவேலு ஃப்ரம் விஸ்டம் லேர்னிங் அகாடமி. இன்றைக்கி வந்து நம்ம காமன் சர்வீஸ் சென்டர் சிஎஸ்சி அதுக்குள்ளே இருக்க டாப் 15 சர்வீஸ் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம் நம்ம. அதே மாதிரி மந்த்லி வந்து நம்ம சிஎஸ்சியில் ஒர்க் பண்ணும்போது எப்படி நம்ம 25,000 50,000 நம்ம ஏர்ன் பண்ண முடியும், அதோடைய சிம்பிள் ஃபார்மேட் என்னது, அதோடைய டிப்ஸ் என்னது, நம்ம எது நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும், ஸோ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க தான் போகிறோம் நம்ம. ஸோ ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சிஎஸ்சியில் நல்லா உண்டு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. அண்ட் மோரோவர் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். சென்டர் அதான் சிஎஸ்சி. இந்த சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் எடுத்து வச்சிருக்காங்க அண்ட் நிறைய பேர் வந்துட்டு அதோடைய ஐடியாஸும் வாங்கி வச்சிருக்காங்க. பட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த சிஎஸ்சிக்குள்ள ஒர்க் பண்ணுறது, சிஎஸ்சியில் வந்து நம்ம எப்படி வந்து சர்வீசஸ்லாம் கஸ்டமர் கொடுக்கறது, இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னது, எப்படி வந்து நம்ம அதில் சம்பாதிக்க முடியும், நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஸோ ஐடி வச்சிருக்காங்க தவிர எப்படி ஒர்க் பண்ணணும் அண்ட் எப்படி வந்து அதுலேருந்து கஸ்டமர்ஸ்க்கெலாம் சர்வ் பண்ணணும் அண்ட் நம்ம எப்படி அதில் லேர்ன் பண்ண முடியும்லாம் அந்த ஒரு கிளாரிட்டி நிறைய பேர் கிடையாது. அண்ட் அதே பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்சி ஐடி வச்சுட்டு இருந்தால் நீங்கள் நிறைய சர்வீஸ்லாம் பண்ணலாம் நீங்கள். ஸோ அந்த ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ் சொல்லுவோம்ல, அது ரொம்ப நிறைய இருக்காது. ஸோ அது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது நம்ம அதே மாதிரி இந்த சிஎஸ்சிக்குள்ள நம்ம சர்வீஸ்லாம் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும் அண்ட் ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது, எந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் பிடிக்க முடியும், அது நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் நம்ம. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற சிஎஸ்சிக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு. ஓகே, நம்ம இந்த சர்வீஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுறோம், இந்த சர்வீஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு கஸ்டமர்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணும்போது அந்த சர்வீஸை நீங்கள் வந்து கஸ்டமர் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதோடைய பெனிஃபிட்ஸ் சொல்கிற மாதிரி இருக்கும் நீங்கள். அதே மாதிரி அந்த கஸ்டமருக்கு வந்து அந்த சர்வீஸை நீங்கள் வந்து நல்லா ஈஸியாகவும் ரொம்ப சுலபமாகவும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும் நீங்கள். ஸோ அந்த பாயிண்ட்டும் கண்டிப்பாக வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சிஎஸ்சி ஐடி வச்சுட்டு தான் மட்டும் பத்தாது, கண்டிப்பாக அதுக்குள்ளே எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும், புது புது சர்வீஸில் என்ன வருது, சர்வீஸ் பண்ணால் வந்து கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இது முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே சிஎஸ்சி ஐடி வச்சிருக்கவங்க எல்லாமே கண்டிப்பாக அதை வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அண்ட் அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎஸ்சியில் வந்து டாப் சர்வீசஸ்லாம் என்னது, இப்போ நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சிஸுடைய டாப் சர்வீஸ்னு பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ அதுக்குள்ளே இருக்க நிறைய சர்வீஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம் நம்ம. எப்படி வந்து நம்ம வந்து மந்த்லி வந்து 25,000 to 50,000 ஏர்ன் பண்ண முடியும், இந்த சர்வீஸில் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது அந்த அந்த ஒரு டிப்ஸ்லாம் நான் கண்டிப்பாக அதில் சொல்கிறோம் உங்களுக்கு நான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம வந்து ஒரு பொட்டென்ஷியல் கஸ்டமர் கன்சிஸ்டண்டாக எப்படி நம்ம சென்டருக்கு வரவேற்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்கீங்க நீங்கள் அண்ட் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் வராங்க, கஸ்டமர்ஸ் வரது கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி கன்சிஸ்டண்டாக அவங்கள வந்து உங்கள் சென்டருக்கு வர வைக்கலாம் நீங்கள். அதே மாதிரி எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு பொட்டென்ஷியல் குட் சர்வீஸ்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம் சொல்லிட்டு கண்டிப்பாக இதில் பார்க்கலாம் நம்ம. அது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ் நீங்கள் நான் சொன்ன மாதிரி எப்படி வந்து கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணலாம் உங்கள் சென்டருக்கு, கஸ்டமர்ஸ் ஏன் உங்கள் சென்டருக்கு வரணும், உங்கள் சென்டருக்கு வந்தால் கஸ்டமர்ஸ்லாம் என்ன பெனிஃபிட். ஸோ அதான் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ் இன் யோர் சென்டர், அதுவும் நம்ம இதில் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம அது, சரிங்களா. அண்ட் இந்த வீடியோ உள்ள போகலாம் நம்ம, பாருங்க நீங்கள் நிறைய சர்வீசஸ் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதுதான் வந்து நம்ம டிஜிட்டல் சேவா போர்ட்டல் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து சிஎஸ்சி ஐடி வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து டிஜிட்டல் சேவா போர்ட்டல் லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதில் பார்த்தா நிறைய சர்வீசஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இது இதுக்குள்ள இருக்க ஒரு டாப் 15 சர்வீசஸ் நம்மளுக்கு வந்து ஒரு குட் இன்கம் கொடுக்குற சர்வீசஸ் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம அது. அண்ட் அந்த சர்வீசஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்துட்டு இந்த சர்வீசஸ்லாம் நீங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணலாம், இந்த சர்வீசஸ்லாம் என்ன க்ரைட்டீரியா இருக்குது, எப்படி வந்து இந்த சர்வீஸ்லாம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம், நீங்கள் எப்படி இந்த சர்வீசஸ் நீங்களும் பண்ண முடியும் சொல்லிட்டு நான் அந்த அதுவும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்கிற முடிஞ்சு வரைக்கும் பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாப் 15 சர்வீசஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சர்வீசஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு குட் இன்கம் நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் சிஎஸ் சென்டர் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்கள், சரிங்களா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேன் கார்டு சர்வீசஸ் சொல்லிட்டு. ஸோ பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஜென்ரல் ரிக்குவயர்மெண்ட் தான் அது. நீங்கள் வந்து 18 இயர்ஸ் அபவ் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேன் கார்டு வந்து இப்போ தேவை தான் உங்களுக்கு. அதே மாதிரி நம்மளுடைய சிஎஸ்சிக்குள்ளே வந்து நீங்கள் பேன் கார்டு ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணலாம் நீங்கள், ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் நீங்கள் பேன் கார்டில் பாருங்கள். நீங்கள் புது பேன் கார்டு அப்ளை பண்ணலாம் நீங்கள், பேன் கார்டில் கரெக்ஷன்ஸும் நீங்கள் பண்ணலாம் நீங்கள், ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் அதில். இதில் நல்ல கமிஷனும் உண்டு உங்களுக்கு, உங்களுடைய வேலெட்லேருந்து பார்த்தீங்கன்னா 97 ருபீஸ் தான் டிடெக்ட் ஆகும் அண்ட் உங்களுக்கு கமிஷன்ஸ் நல்லா வரும் உங்களுக்கு இதில். அதே மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமருக்கு என்ன சார்ஜ் பண்ணணுமோ பேன் கார்டு அதை நீங்கள் வந்து நீங்களும் சென்ட்ரல் மூலமாக நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள், அது ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி இந்த பேன் கார்டு பாருங்கள் எல்லா விஎல்லையும் பண்ணலாம், அர்பன்லையும் பண்ணலாம் நீங்கள், ரூரல்லையும் பண்ணலாம் நீங்கள். ஏன்னா இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு தேவையான ஒரு சர்வீஸ், தேவையான ஒரு டாக்குமெண்ட்டு கஸ்டமருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் நீங்கள், ஈஸியாக நீங்கள் ப்ரொமோட்டும் பண்ணலாம் நீங்கள். ஸோ இதை வந்து கண்டிப்பாக எடுத்து பண்ண ஆரம்பிங்க நீங்கள். இது வந்து உங்கள் டிஜிட்டல் சேவா போர்ட்டலுக்குள்ளேயே இருக்குது உங்களுக்கு.
அண்ட் நம்ம பார்க்க போறது நெக்ஸ்ட் சர்வீஸ் பாத்தீங்கன்னா செகண்ட் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் சர்வீசஸ் சொல்லிட்டு. இந்த பேங்கிங் சர்வீசஸ் வந்து எல்லாருமே இமீடியட்டா எடுத்தவொடனே பண்ண முடியாது, அதுக்கு சில சர்டன் கிரைட்டீரியா இருக்கு. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. சப்போஸ் இந்த பேங்கிங் சர்வீஸ் நீங்க வச்சுட்டு இருக்கீங்கன்னா இதுல வந்து கண்டிப்பா வந்து நீங்க ஒரு நல்ல இன்கம் நீங்க பாக்கலாம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சிஎஸ்சி ஐடி இல்லாமலே பிசி பாயிண்ட் ரன் பண்றாங்க. அந்த பிசி பாயிண்ட் ரன் பண்ணும் போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தா மந்த்லி ஈஸியா பாத்தீங்கன்னா 15,000 to 25,000 ஈஸியா ஏர்ன் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து பேங்கிங் உடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவங்களும் ஆப்ரேட் பண்றாங்க அவங்களுடைய பிசி பாயிண்ட்ல. அவங்க அக்கௌண்ட் ஓப்பனிங் ஆகட்டும், இல்ல கேஷ் வித்ட்ராவல் ஆகட்டும், இல்ல லோன்ஸ் ப்ரொவைட் பண்றதாகட்டும், இல்ல அதர் ஃபைனான்சியல் சர்வீசஸ் ஆகட்டும், இது எல்லாமே நீங்க உங்க சென்ட்ரலையும் பண்ணலாம். நீங்க இந்த பிசி பாயிண்ட் வாங்குறதுக்கு வந்து நீங்க சர்டன் கிரைடீரியா இருக்கு. நீங்க வந்து ஐஎஃப்பிஎஃப் சர்டிபிகேஷன் நீங்க வாங்கியிருக்கணும். நீங்க அண்ட் மோர் ஓவர் உங்களுடைய டிஜிட்டல் போர்ட்டல் சேவா போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா நீங்களுடைய ஐஎஃப்பிஎஃப் பேங்கிங் சர்வீசஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுவாங்க பேங்கிங் சைட்ல. நீங்க ஸோ அதோட டீடைல்ஸ் வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் கேட்கலாம். நீங்க அப்படி உங்களுக்கு வந்து ஃபுல் நோ அதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும், பேங்கிங் எப்படி எழுதணும்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று போடுறேன், நீங்க அதுவும் பார்க்கலாம். நீங்க இந்த பேங்கிங் சர்வீசஸ் முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க அது ரூரல்ல பண்ணீங்கன்னா, வில்லேஜ்ல பண்ணீங்கன்னா, இப்போ வந்து உங்களுடைய சென்டர் வந்து வில்லேஜ் சைட்ல இருக்கு, அங்க நல்ல ஒரு போற ஒரு பிசினஸ் ஈஸியா வந்து நீங்க வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். அதுல நிறைய ஆஃபர்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். அதுல நீங்க பேங்கிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணலாம். நீங்க அக்கௌண்ட் ஓப்பனிங்ல இருந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு லோன்ஸ் ப்ரொவைட் பண்றது வந்து, ஃபைனான்சியல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது, கேஷ் வித்ட்ராவல் இருந்து எல்லாமே நீங்க பண்ணலாம். நீங்க ஸோ இது ஒரு செகண்ட் நல்ல ஒரு இன்கம் சர்வீஸ் இது. ஸோ இதை நீங்க கண்டிப்பா ஆரம்பிக்காம இருக்கு, கண்டிப்பா நீங்க அது பண்ணுங்க. நீங்க இப்போ நம்ம தேர்ட் சர்வீஸ் பண்ண போறோம். தேர்ட் சர்வீஸ் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு வந்து சிஎஸ்சி அகாடமிக்குள்ள நிறைய கோர்சஸ் இருக்கு, சரிங்களா? இப்போ நீங்க ஜென்ரலி நீங்க வந்து சிஎஸ்சி அகாடமி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னா பரவாயில்ல, நீங்க உங்களுடைய டிஜிட்டல் சேவா போர்ட்டல்ல போயிட்டு நீங்க வந்து பிசிசின்னு டைப் பண்ணீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அதே மாதிரி சிசிசின்னு ஒரு கோர்ஸும் இருக்கு உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பேசிக் கோர்ஸ் வந்து நம்ம வந்து மக்கள் கொடுக்கலாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் இல்ல மக்களுக்காகட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். நம்ம இதுல நல்லா இன்கம் உண்டு உங்களுக்கு, நல்ல கமிஷன் உண்டு உங்களுக்கு. பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அதோட கோர்ஸ் உடைய ஃபீஸ் பாத்தீங்கன்னா 384 நினைக்கிறேன், நான் எக்ஸாக்டா மறந்துட்டேன், 354 இல்ல 384 அது. அண்ட் உங்களுடைய வேற வேலட்ல இருந்து சார்ஜ் பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 183 தான். ஸோ பேலன்ஸ் வந்து ஃபுல்லா வந்து உங்களுடைய கமிஷன் தான். அதே மாதிரி கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து 354 நினைக்கிறனால எக்ஸ்ட்ரா நீங்க வந்து அந்த ஏரியா பேஸ் பண்ணி உங்களுடைய ஏரியா வந்து அர்பனில் இருக்கா இல்லை ரூரில் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் சார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே மாதிரி மந்த்லி நீங்கள் ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா கமிஷன் உங்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். நீங்கள் இது நல்லா ஒரு கமிஷன் கொடுக்க வேண்டிய ஒரு சர்வீஸ் இது. ஸோ இது நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும் போதும் இதில். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, அவங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணல இல்லை எக்ஸாம் எழுதுனா அது ப்ராப்ளம் கிடையாது. நம்முடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் வந்து பிசிசி கோர்ஸ்க்கு இல்லை சிசிசி கோர்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க பண்ணிட்டா அந்த கமிஷன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் சர்வீஸ் பாத்தீங்கன்னா இது வந்து பிஎம்ஜி திஷா அப்படின்னு ஒரு சர்வீஸ் இது. இது ஒரு நல்ல ஹைலி பெய்டு ஒரு சர்வீஸ் இது. இது பார்த்தீங்கன்னா என்னன்னா நீங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரெகனைஸ் பண்ணணும். நீங்க அவங்கள ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்க பார்த்துட்டு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்களை வந்து 10 days ப்ரோக்ராம் மாதிரி டிஜிட்டல் டிவைசஸ் அதை பத்தி வந்து நீங்க ட்ரைனிங் எடுக்கணும். நீங்க ட்ரைனிங் எடுத்து முடிச்ச உடனே நீங்க வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம் வைக்கணும். அது எக்ஸாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியா வந்து உங்களுக்கு பர் ஸ்டூடெண்ட்க்கு வந்து 300 rupees கவர்மெண்ட் பே பண்ணுவாங்க. ஸோ நீங்க மந்த்லி 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இதுல நீங்க என்ரோல் பண்ணி நீங்க கிளாஸஸ் எடுத்து முடிச்சிட்டீங்கன்னா கூட நீங்க ஈஸியா வந்து மணி வந்து பர் மந்த் நீங்க மேக் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான சர்வீஸ் தான். நீங்க இது ஆக்டிவேட் பண்றதுக்கு நீங்க உங்க ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் காண்டாக்ட் பண்ணுங்க, அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுவாங்க. இந்த சர்வீஸ் எடுத்து பண்ண ஆரம்பிங்க. நீங்க இந்த சர்வீஸ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது ரொம்ப ஈஸியான ஏர்ன் பண்ற ஒரு சிஎஸ்சி உடைய ஒரு சர்வீஸ் இது, சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் சர்வீஸ் பார்ப்போம். இது வந்து ஃபிஃப்த் சர்வீஸ் இது, டிஜிபேன்னு சொல்லிட்டு. டிஜிபே வந்து அப்ளிகேஷன், இதோட ஆப் இது. இது வந்து உங்களுடைய பிசிலையோ இல்லை மொபைல்லையோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இருக்கு. நீங்கள் அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஷ் வித்ட்ரால் பண்ணலாம் அதில். நீங்கள் உங்களுடைய பேங்க் டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணலாம், நீங்கள் பேங்க் பேலன்ஸ் பார்க்கலாம். நீங்கள் ஸோ இதெல்லாமே பண்ணலாம். நீங்கள் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ரூரில் வராங்க, அவங்களுக்கு அங்கே வந்து பேங்க் இல்லை, அவங்க வந்தோன்னா அவங்களுடைய ஆதார் கார்டு பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அவங்க கேஷ் எடுத்து கொடுத்துட்டு அதில் நல்லா கமிஷன்ஸ் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிடும். இது வந்து வில்லேஜில் வந்து நல்லா போகிற ஒரு சர்வீஸ் இது. நீங்க யூஸ் பண்றது வந்து ஆப் பிளஸ் ஒரு பயோமெட்ரிக் டிவைஸ் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தா போதும். நீங்க அதே மாதிரி நீங்க ஈஸியா வந்து இதை ஏர்ன் பண்ணலாம். இந்த சர்வீஸ் நீங்க ஆரம்பிக்காம இருந்தா கண்டிப்பா ஆரம்பிங்க. இந்த சர்வீஸ்ல வந்து நல்லா இன்கம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லா கமிஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு இதுல, சரிங்களா? நம்ம சிக்ஸ்த் சர்வீஸ் பார்ப்போம். சிக்ஸ் சர்வீஸ் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு யூசிஎல், உங்களுடைய ஆதார் கார்டு அப்டேட். இந்த யூசிஎல் சர்வீஸ் வந்து எல்லாமே ஈஸியா எடுத்துட முடியாது, அதுக்கு சர்டன் கிரைடீரியா இருக்கு, சர்டன் ரிக்குவயர்மெண்ட் இருக்கு.
அதே மாதிரி யூசிஎல் எடுக்கிறதுக்கு வந்து நீங்க ஒரு ஆதார் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணிட்டு சூப்பர்வைசர் லெவல பாஸ் பண்ணிட்டு போனீங்க அண்ட் இது எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க உங்க டிஸ்ட்ரிக் மேனேஜர் காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதோட செட்டப் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்க ஸோ செட்டப் பண்ற சில கிரைட்டீரியா இருக்கு எல்லாமே இருக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10 கஸ்டமர்ஸ் 7 கஸ்டமர் கண்டிப்பா வந்து ஆதார் அப்டேஷன் வருவாங்க அவங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட் பண்றதாகட்டும் இல்ல நேம்லெஸ்ல கரெக்ஷன்ஸ் பண்றதாகட்டும் அட்ரஸ் மாத்துறதாகட்டும் இல்ல அவங்களுடைய பயோமெட்ரிக் மாத்துறதாகட்டும் அவங்களோட போட்டோ மாத்துறதாகட்டும் கண்டிப்பா அவுட் ஆஃப் 10 கஸ்டமர்ஸ் 7 கஸ்டமர்ஸ் வருவாங்க அண்ட் 7 கஸ்டமர்ஸ் வந்து கண்டிப்பா அவங்களுடைய சேஞ்சஸ் வந்து ஆதார் கார்டில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸோ இந்த சர்வீஸ் பாத்தீங்கன்னா அர்பன்ல நல்லா போற சர்வீஸ் இது அண்ட் வில்லேஜ்ல நல்லா பண்ணாதுங்க ஸோ இந்த சர்வீஸை நீங்க எடுத்து கண்டிப்பா பண்ண ஆரம்பிங்க இந்த சர்வீஸ் எப்படி நீங்க வந்து இதை செட்டப்லாம் பண்ணணும்னா நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் எடுக்கலாம் நீங்க அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இதான் நியூ சர்வீஸ் வந்துருக்கு இப்போ நேஷனல் டேட்டா பேஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் சொல்லிட்டு நியூ சர்வீஸ் வந்து சிஎஸ்சில லான்ச் பண்ணிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் இப்போ வில்லேஜ்ல ஒர்க் பண்ற கூலி தொழிலாளர்கள் இல்ல வந்து ஃபார்ம்ஸ்ல ஒர்க் பண்றவங்க இல்ல ஒரு வெஜிடபிள் தோட்டத்துல ஒர்க் பண்றவங்க இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன்ல கூடிய ஆளுங்க அது மாதிரி அவங்கள வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் அதுல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அவங்க சர்டன் பிரிவிலேஜ் எல்லாம் ஃபியூச்சர்ல கொடுப்பாங்க ஸோ கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா 44 crore அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அந்த லிஸ்ட்ல நம்ம ஃபுல்லா ஸோ இது பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இது ஸோ நீங்க ரூரல் வந்து நல்லா பண்ண முடியும் அது நீங்க இது பார்த்தீங்கன்னா கமிஷன் கூட பார்த்தீங்கன்னா 20 rupees உங்களுடைய வாலெட்ல வந்து உங்களுக்கு கமிஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்க அக்கௌண்ட்ல வந்துடும் உங்களுக்கு ஸோ இந்த சர்வீஸ் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் அது பாருங்க ரொம்ப ஈஸியான ஒரு சர்வீஸ் தான் நீங்க எடுத்து வந்து உங்களுடைய கிராம மக்களுக்கு இல்லை உங்களுடைய நீங்க அர்பன்ல இருக்கீங்கன்னா அங்கே யாருனா கூலி தொழிலாளர் இருந்தாங்கன்னா அவங்களை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க ரொம்ப சிம்பிளான பேசிக்கான ப்ராஜெக்ட் இது அண்ட் ஈஸியா ஏர்ன் பண்ணலாம் நீங்க பர் டே நீங்க வந்து ஒரு 5 to 10 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா கூட நீங்க ஈஸியா ஏர்ன் பண்ணலாம் நீங்க நம்ம நெக்ஸ்ட் சர்வீஸ் பார்க்கலாம் நம்மளுடைய 8th சர்வீஸ் இது இது வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் சர்வீஸ் கண்டிப்பா இந்த இன்சூரன்ஸ் சர்வீஸ்க்கும் பாத்தீங்கன்னா சில கிரைடீரியா உண்டு அது நீங்க இன்சூரன்ஸ் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணணும் இதுல ரெண்டு டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கு ஐஎன்எஸ் அண்ட் ராப் சொல்லிட்டு ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு ரெண்டு எக்ஸாம்ஸ் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாமே உங்களுடைய டிஜிட்டல் சேவா போர்ட்டல் ஆக்டிவேட் ஆகிடும் உங்களுக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து கஸ்டமருடைய ப்ரீமியம் கலெக்ஷன் பண்றதாகட்டும் இல்ல அவங்க வந்து டூ வீலர் இன்சூரன்ஸ் போடுறதாகட்டும் இல்ல அவங்களுக்கு வந்து நீங்க வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கிரியேட் பண்றதாகட்டும் எல்லாமே பண்ணலாம் நீங்க இந்த இன்சூரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேசிக்கா நீங்க இன்சூரன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய மக்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா மினிமம் நீங்க 3K to 5K எவ்ரி மந்த் நீங்க ஏர்ன் பண்ணலாம் ப்ரீமியம் கலெக்ஷன் நல்லா உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் உண்டு உங்களுக்கு ஸோ இந்த இன்சூரன்ஸை வந்து நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ் நீங்க கிளியர் பண்ணிட்டு நீங்க அந்த இன்சூரன்ஸ் சர்வீஸும் எடுத்து பண்ணுங்க இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுடைய மந்த்லி இன்கம்ல ஒரு பெரிய அமௌண்ட் ஆட் பண்ற ஒரு சர்வீஸ் இது ஸோ கண்டிப்பா இந்த சர்வீஸை எடுத்து பண்ண ஆரம்பிங்க நீங்க இது உங்களுக்கு டிஜிட்டல் போர்ட்டல் சேவா போர்ட்டலே அவைலபிளா இருக்கு உங்களுக்கு நம்ம நெக்ஸ்ட் வந்து 9th சர்வீஸ் பார்ப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிஎம்ஜே நீங்க வந்து இப்போ வந்து ஆயுஷ்மான் பாரத் கார்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க நீங்க ஸோ இதுக்கு வந்து நீங்க உங்களோட டிஎம் கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய இந்த சர்வீஸ் வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கிராம மக்கள் ரெட் கார்டு ரேஷன் கார்டு யாருக்கிட்ட இருக்கோ அந்த மக்கள் எல்லாம் உள்ள கொண்டு வரலாம் கொண்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுலயும் நீங்க கமிஷன் நல்லா சம்பாதிப்பாருங்க ஸோ இந்த சர்வீஸும் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்து பண்ணுங்க இது வந்து வில்லேஜ்ல நல்லா ஒரு போற சர்வீஸ் இது ஸோ வில்லேஜ்ல சிஎஸ்சி இருந்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ரொம்ப சிம்பிளான பேசிக் ப்ராசஸ் தான் அது ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு இது ஓகே நம்ம நெக்ஸ்ட் 10th சர்வீஸ் பார்ப்போம் 10th வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் சேவா சர்வீஸ் இது வந்து உங்களுடைய டிஜிட்டல் சேவா போர்ட்டல நீங்க பண்ணலாம் நீங்க அண்ட் மோர் ஓவர் இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுல நல்ல கமிஷன் உண்டு உங்களுக்கு அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான் அது நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படணும்னா ஒண்ணுமே கிடையாது யாருன்னா அது ஈஸியா ரொம்ப கத்துக்கலாம் நீங்க இது வந்து அர்பன்ல நல்லா போகும் உங்களுடைய ரூரல் நல்லா போகும் நீங்க ஸோ அர்பன்ல வந்து ரூரல் விட அதிகமா நல்லா போகும் உங்களுக்கு ஸோ இதை எடுத்து பண்ணுங்க நீங்க உங்களுக்கு கமிஷன்ஸே பாத்தீங்கன்னா நல்லா கமிஷன் வரும் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் ப்ராசஸ் ரொம்ப ஈஸி இதுல உங்களுக்கு ஸோ பாஸ்போர்ட் சர்வீஸ் நீங்க பண்ணாம இருக்க கண்டிப்பா எடுத்து பண்ணுங்க நீங்க நம்ம நெக்ஸ்ட் பண்ண பார்க்க போறது வந்து 11th சர்வீஸ் அண்ட் இந்த சர்வீஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐஆர்சிடிசி சர்வீஸ் ஸோ இது வந்து நீங்க வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும் உங்களுடைய டிஜிட்டல் சேவா போர்ட்டல்ல நீங்க ஆக்டிவேட் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த சர்வீஸ் நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கணும் நீங்க அண்ட் மோர் ஓவர் இந்த சர்வீஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க வந்து அர்பன்ல இருக்கீங்க உங்களுடைய அர்பன்ல வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அண்ட் அங்க வந்து ஃப்ரீக்வெண்டா பீப்புள் வந்து ட்ரெயின் புக்கிங்ஸ் நிறைய பண்ணுவாங்கன்னா அங்க இந்த சர்வீஸ் நல்லா போகும் இப்போ நீங்க வில்லேஜ்ல இருக்கீங்க அங்க ட்ரெயின் சர்வீஸ் ரொம்ப கம்மியா இருக்கு பீப்புள் ரொம்ப ரேரா வராங்கன்னா அங்க இந்த சர்வீஸ் போறது கொஞ்சம் கஷ்டம் பட் இந்த சர்வீஸ் நீங்க எடுத்து பண்ண ஆரம்பிங்க நீங்க பிகாஸ் இதுலயும் வந்து உங்களுக்கு பொட்டன்ஷியல் இன்கம் இருக்கு உங்களுக்கு அண்ட் பொட்டன்ஷியல் கமிஷன் இருக்கும் உங்களுக்கு ஸோ இது எடுத்து பண்ண ஆரம்பிங்க நீங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 12th சர்வீஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேர் வந்துட்டு டெலி லா சர்வீஸ் ஓகேங்களா
இது வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஆரம்பிச்ச சர்வீஸ் தான் அது. மேபி ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுல வந்துட்டு உங்களுடைய கஸ்டமருடைய எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், மேபி ஒரு டாக்குமெண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமா இருக்கு, ஒரு ஒரு இஷ்யூ வந்து அவங்களுக்கு சால்வ் ஆகாம இருக்கு, ஒரு பேங்கிங்ல வந்து ஒரு இஷ்யூ இருக்கு அவங்களுக்கு, சொத்துல வந்து தகராறு இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த டெல்லி லாவில் போயிட்டு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீச் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கஸ்டமர் கொடுக்க வேண்டிய ஒரு சர்வீஸ் இது கூட. இதுலேயும் நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சர்வீஸ் நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா மந்த்லி வந்து நீங்கள் ஒரு 25 சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கு. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் 1,500 ருபீஸ் பர் மந்த் நீங்கள் வாங்குற மாதிரி ஒரு ஸ்கீம் உள்ள இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதுவும் இதில் அச்சீவ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ், டெலி லா சர்வீஸ் இதுவாக நீங்கள் இது பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்கள். இதோடைய மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டிஎம்ஐ கேட்டுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நோ கிளாரிட்டி வேணும்னா என்னுடைய கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். நான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13 சர்வீஸ். இது வந்து சிஎஸ்சி கிராமின் ஈட் ஸ்டோர். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிஎஸ்சி சென்டர் நடத்திட்டு இருக்கீங்க, அண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கில்ஸ் நல்லா இருக்கு, நீங்கள் வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறீங்க, இல்லை எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறீங்க, எல்இடி பல்ப்ஸ் போடுறீங்க தயாரிக்கிறீங்க, அதுமாதிரி இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய கிராமின் ஈ ஸ்டோரில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணலாம். நீங்கள் அதை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து அது வந்து மக்களுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ நம்ம ஒரு அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணுற மாதிரி தான், உங்களுடைய இ காமர்ஸ் பிஸ்னஸ் மாதிரி தான் அதுவும் நீங்கள். ஸோ சிஎஸ்சி கிராமின் ஈ ஸ்டோரில் வந்து நீங்கள் ரன் பண்ணுற உங்களுடைய அந்த பிசினஸ் உள்ள கொண்டு வரலாம். பிளஸ் நீங்க வந்து கஸ்டமர்ஸ் அப்ரோச் பண்ணி, இப்ப சப்போஸ் அவங்க என்ன ஸ்பெஷலா ஒரு பிசினஸ் பண்றாங்க, அந்த பிசினஸ் வந்து எப்படி ப்ரோமோட் பண்ண தெரியல அவங்களுக்குலாம், நீங்க அதுவும் உள்ள கொண்டு வரலாம். கொண்டு வரும்போது உங்களுக்கு இதுல நல்ல கமிஷன்ஸ் உண்டு உங்களுக்கு. இதோடைய கம்ப்ளீட் வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம்ல போடணும்னா அதை பாத்துக்கிறீங்க. இது ஒரு நல்லா ஏர்ன் பண்ற ஒரு சர்வீஸ் தான் நீங்க. ஸோ சிஎஸ்சி கிராமின் ஈ ஸ்டோர் சொல்லிட்டு இது ஒரு ஆப் இது. இது நீங்க வந்து உங்க மொபைல்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்க உங்களுடைய பிசியில இது பாக்கலாம் நீங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற சர்வீஸ் பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய டிஜிட்டல் சேவை போர்ட்டல் பாத்தீங்கன்னா அடிஷனல் சர்வீஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு, ஓகேங்களா. அந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது, இல்லை வந்து உங்களுடைய மொபைல் பில்ஸ் பே பண்ணுறது, நீங்கள் ஃபாஸ்டாக் எப்படி நீங்கள் பண்ணுறது, உங்களுடைய டேக்ஸ் பேமெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது, உங்களுடைய டிஷ் டிவியுடைய பேமெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது, நீங்கள் இதெல்லாமே கூட பண்ணலாம் உள்ள. நீங்கள் இதெல்லாமே அடிஷனல் கமிஷன்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ இந்த சர்வீஸும் உள்ள அவைலபிளாக இருக்கு. இதுவும் நீங்கள் வந்து பண்ண ஆரம்பி கஸ்டமருக்கு வந்து நீங்கள் அந்த வெளிப்படையாக சொல்லுங்கள் அந்த சர்வீஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ தான் கஸ்டமர்ஸ் வருவாங்க. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற சர்வீசஸ் தான் உங்களுக்கு. ஸோ இதுவும் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிங்க, இதுக்குள்ளே நிறைய சர்வீஸ் இருக்குது. ஸோ அதுவும் பாருங்கள் நீங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு இம்பார்ட்டன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுடைய எல்பிஜி சிலிண்டர் நீங்கள் எப்படி புக் பண்ணலாம் சொல்லிட்டு, அதுவும் வந்து நீங்கள் சிஎஸ்சி மூலமாக புக் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு கமிஷன் உண்டு உங்களுக்கு. அது புக் பண்ணுற ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் உங்களுக்கு, எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் கிடையாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இது தவிர்த்து நீங்கள் சிஎஸ்சி டிஜிட்டல் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய அது அடிஷனல் சர்வீஸும் இருக்கு உங்களுக்கு. இப்போ ஜீவன் பிரமாம், நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணலாம் நீங்கள். அதேமாதிரி நீங்கள் கிசான் கிரெடிட் கார்டை வந்து ஃபார்மர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள். ஸோ அது மாதிரி நிறைய சின்ன சின்ன சர்வீஸ் உள்ள இருக்கு. இதெல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், பார்த்து நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு வந்து அந்த சர்வீஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது, இந்த சர்வீஸில் வந்து கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்டு, அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் எடுத்தாலும் அவனுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து என்னென்ன ப்ரிவிலேஜ்லாம் கிடைக்கும்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நீங்கள். இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லா பெனிஃபிட் ஆட்டோமேட்டிக்காக வரும். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மந்த்லி வர இன்கம் வந்து நீங்கள் வந்து நல்லா நீங்கள் கொண்டு வரலாம் நீங்கள். இப்போ நீங்கள் வந்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூ சர்வீஸ் தான் பண்ணுறீங்க, ஒன்று ரெண்டு சர்வீஸ் தான் பண்ணுறீங்க, எல்லா சர்வீஸ் பண்ணுறது கிடையாது. அப்படி பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி மந்த்லி இன்கம் நீங்கள் எதிர்பார்க்குற இன்கம் கண்டிப்பாக உங்களுக்கு வராது உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் பார்க்கறப்போ இன்னொரு சர்வீஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம் அந்த வீடியோவில் சொல்லிட்டு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ரெண்டு டாப் சர்வீசஸ் இன் சிஎஸ்சி அது பார்த்துட்டு நம்ம அது கவர் பண்ணி வச்சுருப்போம். அதுமாதிரி நம்ம ஈஸியாக வந்து மந்த்லி இன்கம் எப்படி 25,000-50,000 நம்ம ஏர்ன் பண்ண முடியும், குறைஞ்சதுன்னு பார்த்துட்டு நம்ம. தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் வந்து கன்சிஸ்டண்டா எப்படி நீங்க மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும் சொல்லிட்டு. சரி, கன்சிஸ்டன்சின்றது நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்க சொல்லிட்டு தான். இப்ப சில சிஎஸ்சி சென்டர் நான் பாத்திருக்கேன் நான், மேபி அவங்க வீக்ல 2-3 நாள் ஒர்க் பண்ணுவாங்க, 4 நாள் ஒர்க் பண்ணுவாங்க, 2 நாள் ஒர்க் பண்ண மாட்டாங்க. சில கஸ்டமர்ஸ் வருவாங்க பாப்பாங்க, அவங்களுடைய சென்டர் க்ளோஸ் ஆகும் போயிடுவாங்க. அதே மாதிரி முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க வந்து கன்சிஸ்டண்டா நீங்க ஒரு சர்வீஸ் கொடுக்கணும், மந்த்லி ஏர்ன் பண்ணணும்னா நீங்க கஸ்டமருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அதை ட்ரஸ்ட் கொடுக்கணும். ஓகே, இந்த சென்டர் போறோம் நம்ம, இந்த சென்டர் போனா கண்டிப்பா வந்து A to Z சர்வீஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் மோர் ஓவர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து சர்வீஸுடைய எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க, அந்த சர்வீஸ் எதுக்கு பண்ணணும், அதோட பெனிஃபிட் எல்லாம் சொல்லிட்டு. இந்த ரேப்பை வந்து நீங்கள் கஸ்டமரோட நீங்கள் பில் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் வந்து உங்கள் சென்டரை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, அண்ட் பீப்புள் வர ஆரம்பிப்பாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு மவுத் ஆஃப் வேர்டு மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் அது, சரிங்களா. ஒரு ரெண்டு கஸ்டமர்ஸ் வரானா கண்டிப்பாக அவங்க வந்து 4 கஸ்டமர்ஸ் போய் சொல்லுவாங்க,
ஓகே நம்ம இந்த சென்டருக்கு போறோம். இங்க போகும்போது கண்டிப்பா வந்து ஏ டு செட் சர்வீஸ் கொடுக்குறாங்க, அண்ட் ஏ டு சர்வீஸ் செட் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க வந்து கண்டிப்பா அந்த சர்வீஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அதுதான் கஸ்டமர் எதிர்பார்க்கறது. அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா இப்ப கஸ்டமர் உங்க சென்டர் எப்படி வர வைக்கணும் நீங்கன்றது அது வந்து உங்களுடைய ஸ்பெஷல் டேலண்ட் தான். அது இப்ப நீங்க பண்ற சர்வீசஸ் எல்லாம் நீங்க வெளிப்படையா ஒரு பேனரோ இல்ல ஒரு போஸ்டர் மாதிரி ஒட்டி உங்க சென்டர்ல கண்டிப்பா நீங்க பிளேஸ் பண்ணி ஆகணும். அப்பதான் கஸ்டமர் தெரியும், ஓகே இந்த சென்டர்ல வந்து இந்த சர்வீஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அதெல்லாம் அதெல்லாம் போடாம நார்மலா நீங்க காமன் சர்வீஸ் சென்டர் மட்டும் நீங்க போர்டு வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு நீங்க ஒரு பேனர்ல நீங்க எல்லா இன்ஃபர்மேஷன் போட்டா மட்டும் கஸ்டமர் பத்தே பத்தாது. விசிபிலிட்டி சொல்லுவாங்கல்ல, அந்த வந்து நீங்க அந்த ஓபனா வந்து நீங்க என்னென்ன சர்வீஸ் பண்றீங்க கஸ்டமருக்கு வெளியே காமிச்சாதான் கண்டிப்பா கஸ்டமர்ஸ் வந்து உங்க சென்டர் வருவாங்க. வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் அங்க வந்து சர்வீஸ் எடுக்கலனா கூட சர்வீஸ் என்னன்னு கேட்பாங்க. அதை கேட்கும் போதுதான் அவங்களுடைய விக்டரி ஆக்சுவலி. அப்பதான் வந்து ஓகே நீங்க கஸ்டமர் அட்ராக்ட் பண்றீங்க. ஸோ கஸ்டமர் எப்படி அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களுடைய ஸ்பெஷல் டேலண்ட் அது பேனர்ஸ் நல்லா கிரியேட் பண்ணுங்க, ஒரு கிளியரான பேனர் கிரியேட் பண்ணுங்க, ஒரு கன்ஃபியூசிங்கான பேனர் கிரியேட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்பேஸ் எங்க அவைலபிள் இருக்கோ அங்க வந்து நீங்க அதை வந்து வைங்க. அதை நீங்க மக்கள் எங்க கூடுறாங்களோ அவங்க 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 வைங்க, நீங்க மக்களை வந்து பார்க்க வைங்க உங்க பேனர்ஸ். ஸோ அது நீங்க பண்ணினா ஆட்டோமேட்டிக் கன்சிஸ்டன்டா உங்க பிசினஸ் வந்து மந்த்லி பேசிஸ்ல வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க, ரன் பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமர் இருக்காங்கன்னா அவங்களை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து நீங்க ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமர் மெயின்டைன் பண்றீங்க, ஒரு கஸ்டமர் 3-4 வராங்க சர்வீஸ்னா, அதே மாதிரி அந்த கஸ்டமர் புது சர்வீஸ் என்ன வந்தா நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்ல மேபி அவங்களுடைய மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இருந்தா ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு புது சர்வீஸ் வந்திருக்கு சொல்லிட்டு. இது மாதிரி ஒரு ஒரு மியூச்சுவல் கம்யூனிகேஷன் இருந்தா இன்னும் அது நல்லா இருக்கும் உங்களுக்கு. அந்த பொட்டன்ஷியல் கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா வந்து ஒரு 4-5 கஸ்டமர்ஸ் திருப்பி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகும். நீங்க இப்ப பிசினஸ் நீங்க இம்ப்ரூவ் பண்ணாம நீங்க வந்து மந்த்லி என்னோட சிஎஸ்சி ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா வந்து அக்செப்ட் பண்ற ஒரு ரீசனே கிடையாது. உள்ள சிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா இ சர்வீஸ் நிறைய சர்வீஸ் எக்கச்சக்கமா கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி ஒர்க் பண்ண போறீங்கன்னு உங்களுடைய டேலண்ட் தான். நீங்க உங்களுடைய ஏரியால வந்து எந்த சர்வீஸ் நல்லா போகும்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த சர்வீஸ் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கட்டும், நீங்க மொபைல் கனெக்ஷன் மொபைல் யூஸ் பண்றீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்காது. இப்போ கஸ்டமர் வராங்க ஒரு சர்வீஸ்க்கு நீங்க வந்து சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் ஆகும், நீங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதுவும் ஒரு டிலே டைம் தான் அது. ஸோ கஸ்டமர்ஸ் அதெல்லாம் கூட யோசிப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய சிஎஸ்சி சென்டர் நீங்க ப்ரெசென்ட் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு வந்து நீங்க பண்ற சர்வீஸ் எல்லாம் வெளியே காமிக்கிறீங்களோ, டெஃபினட்டா கஸ்டமர்ஸ் உங்க சென்டருக்கு வருவாங்க. டெஃபினட்டா நீங்க எல்லா சர்வீஸ் எடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க 25,000-50,000 ஈஸியா ஏர்ன் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி சிஎஸ்சி சென்டர்ல கண்டிப்பா உண்டு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து டவுட்ஸ் என்ன இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்களுக்கு வேற எந்த வீடியோல வந்து 100 கிளாரிட்டி வேணும்னா எனக்கு கேளுங்க இருங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் ஹெல்ப் பண்றேன் நான். அண்ட் மோர் ஓவர் இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ரியலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான் இருக்கும் அது. அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.